அவர் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் தான் ஆரம்பிப்பாரு. அவர் வந்து அணில்னு கூப்பிடுறாங்க, ஸோ அது கண்டிப்பா அவங்களுமே தெரிஞ்சிருக்கும். அணில்னு அவர் கூப்பிடுறதுக்கும் அரசியலுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்காங்க. ஏன் அவர் அணில்னு கூப்பிடுறாங்க? நான் அப்படியே எஸ்டிஎம் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் என் என்ன இருக்க பணத்தை வச்சு பிஎம் ஆயிடுவேன். அப்படியெல்லாம் சும்மா ஒரு கேமரா வச்சாலே அடுத்தது அவங்க அரசியல்ல போகணும். அரசியல் பெரியவரும் இல்ல, அம்மாவும் இல்ல, பெரிய வெற்றிடம் இருந்திருக்கு. இப்போ வந்து வெங்கட் பிரபு கிட்ட கொடுத்திருக்கிறதுக்கு காரணமும் அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வித் பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம். நடிகரை ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டு ரசிகராக இருந்தவங்க தொண்டர்களாக மாற ஆரம்பித்த தருணம் அதுதான். அதுலேருந்து தான் அந்த பயணம் ஆரம்பித்து 2017 விஜய் மக்கள் இயக்கமாக உருவாகிறதுக்கு காரணமே. விஜய்ன்றது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாக்கியம், அது ஒரு விதைன்னு தான் நான் நம்புவேன். அவரோட மார்க்கெட் எங்கேயோ போனதுனால பயங்கள் அதிகமாகுது. சில பேர் மாவட்ட செயலாளர் குரூப் மாதிரி அதில் முஸ்லிம் ஆனந்த் தலைவராக போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இவர் ஒரு டிவி பேர் வச்சு ஒரு செய்திகளாக உருவாக்கி இவங்க ரசிகர்களுக்காக ஒரு மீடியாவும் ஒரு ப்ரெஸ்ஸு ரெண்டுத்தையும் உருவாக்கி. ஸோ இப்போ வந்து இவர் வந்து சினிமாவும் பண்ணிக்கிட்டு, சினிமான்றதுமே ஒரு பெரிய உலகம், அரசியல்ன்றதுமே ஒரு பெரிய உலகம், இது ரெண்டுத்தையுமே வந்து தெராசில் வச்சு அவரால் ஈக்குவலாக பார்த்துக்க முடியுமா? அந்த இடத்துல உண்மையிலுமே ஒரு தலைவன் உருவான மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அங்கே ஒரு ஷூட்டிங் ஏரியான் இல்லை, அங்கே ஒரு விழா நடந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு தலைவனை ரெகக்னைஸ் பண்ண முதல் இடம் அது. அந்த ஒத்த வார்த்தை அன்னைக்கு அவர் வாய் திறந்து சொல்லிட்டாருன்னா வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம கூட யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரும் சினிமா விமர்சகருமான ராஜாமணி அவர்கள் தான் நம்ம கூட நினைச்சிருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கங்க. ஸோ இவர் கூட சேர்ந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட கேம் சேஞ்சராக இருக்க ஒரு பிரபலமான நடிகர் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அண்ணா, இளைய தளபதி அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா? இது இன்னைக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களோட கருத்துக்களும் இதில் தான் இருக்குது. இவர் வருவாரா வரமாட்டாரா, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இது மெயின் பிரச்சனையாக பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அவர் வருவாருன்னு தான் சொல்லுவோம். ஏன் அவர் வருவாருன்னா, அவரோட வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒன்று ஒன்றா செயலாக்கும் ஃபஸ்ட்டு மந்தா நிலையில் இருந்தாலும் இப்போ அசுர வேகத்தில் அது போயிட்டுருக்குறது தான் சொல்லணும். இளைய தளபதி அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அவர் எப்போ வருவார்? 2024 பிஎம் எலெக்ஷனுக்கு வருவாரா இல்லை 2026 சிஎம் எலெக்ஷனுக்கு வருவாரா? அவர் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் தான் ஆரம்பிப்பார், அதனால் தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் அவர் எப்போவுமே இருப்பார். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 26 மெயின் பண்ணி தான் வருவார். ஏன் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தால் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் வெற்றிடங்கள்லாம் நிறைய இருக்குது, அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவர் கண்டிப்பாக வருவார். இப்போ பாபா படம் வரத்துக்கு முன்னாடி ரஜினிக்கு வந்து பெரிய படங்கள் வாய்ப்பு, பெரிய படங்கள் அவர் பண்ணலை. அந்த டைமில் வந்து ஊடகங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய பிரபலங்களுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்ன நீங்கள் ஏன் அவர் வரல அப்படின்லாம் கேள்வி கேட்டப்போ விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாலிடிக்ஸ்க்கு வரணுன்றதுதான் என்னுடைய, அப்போவே அவருக்கு வந்து அந்த கண்ணோட்டம் வந்துச்சு அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி வரணும்ன்ட்டு. ஒருவேளை ரஜினி வந்து அரசியலுக்கு வந்திருந்தா விஜய் வந்திருக்க மாட்டாரோ? அவர் வந்து ரஜினி கூட நின்று இருப்பாரோ? ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கரெக்டு தான். நீங்கள் பாபா படம் வந்த அப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவே ரஜினி சார் வந்து ரொம்ப அதற்குள்ள என்ன சொல்கிற கான்ட்ரவர்சியில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் மாட்டினாங்க. சந்திரமுகி அதுக்கப்புறம் கேப் இருந்தது, அந்த கேப்பில் தான் இவர் வந்து அந்த வார்த்தைகள் சொன்னார்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவரோட தலைவராக ஏற்றுங்கிறது ரஜினி சார். அப்படி ரஜினி, ஏன்னா நிறைய பாட்டுகள்லேயே அது சின்ன பார்த்தா சின்ன ரஜினிடா அந்த காலத்து பாட்டெல்லாம் அவரோட இந்த இதெல்லாம் இருக்கும். அவரோட பாட்டில் ஒயிட் இல்லாகான் கோழி ஒன்று கூவுது அந்த பாட்டெல்லாம் இந்த மாதிரி வரும். அப்போ ரஜினி சார் தான் அவர் மெயின் ஃப்ரேம் வச்சா கூட அந்த தளபதி ஸ்டில்லு அது அவர் பேர்லேயே வந்து தளபதி இளைய தளபதி அதெல்லாம் வச்சது காரணம் ரஜினி சார் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அந்த டைமில் அவர் ரசிகராக இருந்தார்,
ரொம்ப 5 வருஷம் 3 வருஷம் கேப் இருந்தது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அவர் வந்து நான் டெய்லி பேப்பர் எடுத்து பார்ப்பேன். அந்த பேப்பரில் வந்து நிறைய படங்கள் புது புது நடிகர்கள்லாம் வந்தது, இன்க்ளூடிங் எந்தவும் வருது அதில். ஆனால் எனக்கு உங்களோட படம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு ஆவலும் இருக்குது. நீங்களாம் அரசியலுக்கு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தான் பேட்டி கொடுத்துருந்தாரு. அது ஆரம்ப காலத்தில் இருந்தது. அவர் யார் வந்திருந்தாலும் வரலனாலும் அவங்கவுங்களுக்கான இடம் கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு நம்ம பொருத்தமாக இருக்கும்னு அவங்க நம்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து பூர்த்தி பண்ணுவாங்க. அந்த விதத்தில் அவர் வந்திருந்தாலும் இவர் வந்து பொறுமையாக இருந்திருப்பார், பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அப்படின்னு இருப்பார். இப்போ அவர் வராததுனால இன்னும் இடம் பெற்று, ஏன்னா ரஜினி சார் லாஸ்ட் டைம் மீட்டிங்கில் சொன்னது என்ன சொன்னார்னா, அரசியலில் பெரியவரும் இல்லை அம்மாவும் இல்லை, பெரிய வெற்றிடம் இருந்திருக்கு, அதை வந்து பூர்த்தி பண்ணுறது கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தங்க வந்தே ஆகணும்னு சொன்னார். இப்படி சொன்னார் ரஜினி. இப்போது அவர் வந்து நான் வரலன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் விஜயகாந்த் சாரும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் டல்லாக இருக்கிறதுனால இப்போ அந்த வெற்றிடமாக தான் இருக்குது. அதை நிறைவு பண்ணணும்னா பெரிய மக்களோட பலம் கொண்ட விஜய் சார் மாதிரியான ஆளுங்க வந்தால் கொஞ்சம் அதை கொஞ்சம் பூர்த்தி பண்ணலாம் அப்படின்றத அவர் கரெக்டாக தான் கணிச்சிருக்காரு. அப்போ வந்து அந்த அரசியல் கண்ணோட்டம் வந்து அவருக்கு வந்து அப்பத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். அது வந்து 2007 போக்கிரின்னு ஒரு படம் வந்தது. அவங்க ரசிகர்லாம் அந்த என்ன சொல்கிறதுன்னா அது வந்து மகேஷ் பாபு அங்கே பண்ணியிருப்பார். ஆனால் இதில் புதுவிதமான ஒரு அந்த மூக்கை சுவாசிச்சுட்டு பேசுறது, அந்த டைலாக் டெலிவரி, அந்த கர்ச்சிஃபு, அதாவது ஒரு ஸ்டைலே வேறு மாதிரி இருந்தது. அந்த டைமில் அவரோட பிறந்த நாள் வந்தது. அப்போது சென்னையில் இருக்க ஒரு பேபி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க மோதிரம் போடணும்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தலைவரோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இது வந்து புதுவிதமாக இவங்க செய்ய ஆரம்பித்தோடனே தன்னோட அதாவது தலை நடிகரை ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டு ரசிகராக இருந்தவங்க தொண்டர்களாக மாற ஆரம்பித்த தருணம் அதுதான். அதுலேருந்து தான் அந்த பயணம் ஆரம்பித்து 2011 விஜய் மக்கள் இயக்கமாக உருவாகிறது காரணமே. இந்த மக்கள் இயக்கம் உருவானது காரணம் வந்து இந்த நடிகர் சங்கத்தில் வந்து அவங்க போ இது இலங்கை பிரச்சனைக்கு வந்து அவங்க பிரச்சனை பண்ணாங்க. அந்த டைமில் வந்து 1 கோடி மக்கள் வந்து மனு எழுதி நம்ம கையெழுத்து இயக்கம் ஒன்று ரெடி பண்ணி பண்ணணும் அப்படின்னு அதை அனுப்பணும்னு சொல்லியிருந்தார். கரெக்டு தான். ஆனால் அவருக்கு நான் வந்து விஜய்ன்றது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாக்கியம், அது ஒரு விதைன்னு தான் நான் நம்புவேன். ஏன்னா எஸ்எஸ்சி சார் வந்து மோல்டு பண்ணுறப்பே அவரை விஜய் சாரை வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு விதையாக தான் பயன்படுத்தியிருக்காரு. ஏன் இல்லைன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியே தான் இவர் இறக்கியிருப்பார் டைட்டில் எல்லாமே. உதாரணத்துக்கு இல்ல தளபதின்ற பேராக கூட இருக்கலாம், அது ரஜினியோட ஈர்ப்பில் அவரோட தலைவரோட ஈர்ப்பில் கூட அது வச்சிருக்கலாம். ஆனால் இவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவர் வீடு வந்து விருகம்பாக்கத்தில் இருந்தது. அங்கே ஒரு இன்ஃபென்ட் சர்ச்சு, அதாவது குழந்தை இயேசுன்னு ஒரு சர்ச்சு, இவரோட பிறந்த நாளுக்கெல்லாம் அங்கே சாப்பாடு போடுவார். சின்ன வயசுல இருந்தே சாப்பாடு சாக்லேட், அங்கே அனாதைகள் ஏழைகள்லாம் இது இதை வந்து ஆரம்பத்துலேருந்தே தொன்று தொட்டு செஞ்சு வந்துகிட்டே இருக்கிறதுனால விஜய் சாரு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது வெளியே காமிச்சிக்க மாட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அது ரசிகர்கள் அதிகமாக அவரோட ஆசையை இப்படி செய்கிறதுனால சில பேருக்கு வந்து அது அரசியல் சாயலாக இருக்குமோ அப்படின்னு இருந்தது. அன்னைக்கு தியேட்டரில் இருந்த அவரோட மதிப்பு எங்கே போயிடுச்சு, வெப்சைட்டு அவரோட மார்க்கெட் எங்கே போனதுனால பயங்கள் அதிகமாகுது சில பேருங்களுக்கு. அவரை வந்து அணில்னு கூப்பிடுறாங்க, ஸோ அது கண்டிப்பாக அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அணில்னு அவர் கூப்பிட்றதுக்கும் அரசியலுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஏன் அவர் அணில்னு கூப்பிட்றாங்க? இப்போ அந்த அணிலோட ட்ரெண்டு மாறி இருக்கு, கரண்ட்டு போனால் அணில்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அணிலுக்கு புராதன காலத்துலேருந்தே சம்மந்தம் இருக்குது அரசியலில், ராமர் அரசியல்லையே அந்த அணில் வந்து இருந்தது. 2011 நினைக்கிறேன் தேர்தலில் முடிச்சுட்டு வந்து எஸ்எஸ்சி சார் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆட்சி மாற்றத்துக்கு நாங்கள் வந்து அந்த இயக்கம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கோம், அதுக்கு ஒரு அணில் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சோ நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெண்டிங் ஆரம்பிச்சிது. அது இப்போ இருக்க சிஎம் கூட கூப்பிட்டு கற்றுனாங்க, ஏன் அங்கே எதுக்கு அரசியல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, தேவையில்லாது இந்த அணில்லாம் எங்களுக்கு தேவையில்லாது அப்படின்னு கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு விட்ட மாதிரி தான் அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது. ஸோ அந்த அணிலுன்ற வார்த்தையை வந்து சில அதாவது அகைன்ஸ்டான ரசிகர்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு அவர் பேசுகிறப்பெல்லாம் அணில் இதுக்கு வந்து அவர் ட்ரெண்டிங் பண்ணி அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படியாக இருந்தாலும் அணிலுக்கு ஒரு 3 கோடி போட்ட மாதிரி அவருக்கும் அரசியலுக்கு ஒரு கோடு போட்ட மாதிரி அப்போயே நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது.
2021 வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து 169 இடத்துல வந்து மக்கள் இயக்கம் வந்து போட்டிடுறாங்க, அதில் வந்து 115 இடத்த வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2020 வந்து நகரப்புற உள்ளாட்சி தேர்தலையுமே வந்து 59 இடத்த வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அரசியல் வந்து அவங்க வந்து ரொம்ப லேசாக எடுத்துக்கிறாங்களோ, ஸோ இவ்வளோதான் போல் அரசியல் நம்ம வந்தால் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்களோ அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, பல்ஸ் பார்க்குறாங்க. முதல்ல அது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தேரி தான் அது. அந்த தேரியில் அது வின் ஆகிடுச்சா, சக்ஸஸ் ஆச்சான்னு கேட்டால் அது ஒரு 50% ஓகே ஆகும் போல் இருக்கே, அப்போ நம்ம மறுபடியும் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்குறதுனால தான் நம்மளுக்கு அது அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக நம்மளுக்கு தெரியுது. யாராக இருந்தாலும் அந்த ஆசை இருக்கும் தானே. நம்ம ஆளுங்க ஏற்கனவே விஜயகாந்த் சார் அதை வந்து இந்த மாதிரி தான் வந்தார். அவரோட ரசிகர் மன்றத்துலேருந்து நின்று அவங்கெல்லாம் ஜெயித்ததுக்கப்புறம் தான் அந்த கட்சியோட பேர் அறிவித்து சின்ன அறிவித்து அப்படி வந்தார். ஸோ அதே டோட்டலாக அதே தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக அவங்க இத்தனை சீட்டு வின் பண்ணுறது, சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் வந்து அதாவது போட்டியின்றி தேர்வு செஞ்சுருக்காங்க, அந்தளவுக்குலாம் அதில் வந்திருக்காங்க. அது பெரிய விஷயந்தான் அது கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இவரோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிறாங்க. பெரிய ஜாம்பவான்களோட அதாவது கட்சி தலைவர்களோட பசங்களே இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக, அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு ஏழ்மையில் நடத்துகிற கட்சியாக இருக்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு பலம் வாய்ந்த செலவு பண்ணி நல்ல மக்களுக்கு செஞ்சு நல்ல ஸ்ட்ராங்காக வேறுன்ற அளவுக்கு இவங்க வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வேலையில் தான் விஜய் சார் இறங்கியிருக்கிறாரு. ஏன்னா அவரோட படங்கள் வந்து ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த படம் அட்வான்ஸ் பண்ணுவார். ஆனால் இப்போ வந்து படம் நடிக்கிறப்பே அடுத்த படம் அட்வான்ஸ் வாங்கி இந்த மாதிரி வேலைகள்லாம் நடிக்க. இப்போ ஜூன் 3 வந்து மீட்டிங்கு பார்த்திங்கன்னா மதுரவாயில் நம்ம திருமலையில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறப்ப பார்க்குறப்போ அது பெரிய அளவில் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆளுங்களை எடுத்திருக்காங்க, யார் யார் பாஸ் ஆகியிருக்காங்க அந்தளவுக்கு. அது பூத் ஏஜென்ட் வரைக்கும் அவங்கெல்லாம் நோட் பண்ணி எல்லாமே எல்லாருக்குமே தனி வாட்ஸ்அப் குரூப்பு, அதில்தான் தனித்தனியாக இதில் வந்து மாவட்ட செயலாளர்கள் குரூப் மாதிரி அதில் புஸ்லியானந்த் தலைவராக போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அரசியல் நகர்வுல இருக்கும், அதை எதிர்பார்க்கலாம். எல்லாமே வந்து எவ்வளோ யார் என்ன பண்ணாலும் பரீட்சையில் நம்ம எழுதுறது தான் வந்து நம்மளுக்கு மார்க்காக அமையும். நம்மளோட அந்த மாதிரி தேர்தல் களம் கண்டதுக்கப்புறம் தான் இதோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ விஜய் அவர்கள் வந்து எப்படி வந்து ஊடகங்கள்லையும் இல்லை பத்திரிகையாளர்களையும் எப்படி வந்து சந்திக்க போகிறாரு, எப்படி வந்து அவர் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற கேள்வி தான் முதல் கேள்வி. ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டிங்லேயே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கத்திருப்பார் என் பிரபுதாவா சார் படத்தில். அந்த படத்தில் வந்து ரொம்ப கோவப்பட்டிருப்பார், நிறைய விதமாக வந்து அவருக்கு வந்து அந்த விஷயம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அரசியல் வந்துட்டாருன்னா அவர் வந்து நிறைய பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க, ஏன்னா இது வந்து 4வது தூண். இந்த தூணை உருவாக்குறப்ப அம்பேத்கர் வந்து மற்ற இதில் வேணால் நான் வந்து இது ரெக்கக்னைஸ் ஆகிடும், ஆனால் இதை வந்து நான் வந்து கையை வைக்க மாட்டேன், ஏன்னா யார் எந்த தப்பு பண்ணாலும் இதுதான் கேள்வி கேட்கும்ட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா மீடியா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்காரங்களை சார்ந்து இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்காரங்களை சார்ந்து இருக்கிறப்போ அது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்ட், அதாவது ஒருத்தரை வளர்த்து விடுறதோட தேவையில்லாத கேள்விகள், பர்சனலான கேள்விகள், அதாவது அவங்கள வந்து உள்ளார்ந்து தாக்குற உரிமையில் இருக்க கேள்விகள் அது கேட்கப்படுறதுனால அவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அந்த டென்ஷன் ஆகுறப்போ அவங்கள வந்து தப்பாக சித்தரிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால கேப்டன் அவர்கள் என்ன பண்ணார்னா தனக்குன்னு ஒரு இது மீடியா வேணும்ட்டு கேப்டன் டிவியும் ஒரு பத்திரிகையும் உருவாக்கி அது மூலயமா கட்சியை வளர்த்தார். ஸோ விஜய் சார் வந்து இதெல்லாம் வந்து சில விஷயங்களை களையப்படணும்னா இவர் ஒரு டிவி பேர் வச்சு ஒரு செய்திகளாக உருவாக்கி இவங்க ரசிகர்களுக்காக ஒரு மீடியாவும் ஒரு ப்ரெஸ்ஸு ரெண்டுத்தையும் உருவாக்கி அதாவது காட்சி ஊடகமும் அச்சு ஊடகத்தையும் ரெடி பண்ணி இவர் வந்தார்னா இன்னும் இவரோட அரசியல் பலமாக இருக்கும், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டாருன்னா ஸோ அரசியல்வாதிகளோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல்வாதிகள் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சில அரசியல்வாதிங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்தவங்களோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சோ நீ வரேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் நீ வந்துட்டு இன்னும் பெருசாக சாதிச்சிருவீங்களா அப்படி அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது வந்து ஜனநாயக நாடு, யார் வேணால் வரலாம். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வந்தது வாழ்ந்ததுன்றதோட எது நின்னதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் நின்னா என்ன நிற்கும்ன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் சீமான் அண்ணன் வந்து விட்டு கொடுக்காமல் பேசுறதுக்கு காரணம் வழி என்னன்னு உணர்ந்தவர்.
நான் மட்டுமே கத்திட்டு இருக்கேன், இங்கே நான் மட்டுமே மறியல் பண்ணிட்டு இருக்கேன், நான் மட்டுமே பிரச்சனை போய் இது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு துணை தேவை, என் தம்பி வரட்டும், தம்பி பேசட்டும், அவரும் ஒரு சைடு போயிட்டு இந்த நாட்டுக்கு செய்யட்டும், ஒரு கையில் தட்டினா ஓச வரியாது வராது, நாலஞ்சு கைகள் தட்டணும், அந்த விதத்தில் விஜய் வந்தாலும் சந்தோஷம், அஜித் வந்தாலும் சந்தோஷம்னு அப்படின்னு அவரோட நிலைப்பாடை வெளிப்படுத்தியிருக்காரு. அது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கான இதுதான், தலைமை பண்பு தான். அவர் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா நிறைய பார்த்துட்டாரு. அது வந்ததுனால இது கமல் சார் ஆரம்பிக்கிறப்பையும் கூட போய் நின்று அது வரவேற்றவர் தான். ரஜினி சார் வரப்போ ஏன் கொஞ்சம் இது பண்ணுறாருன்னா, அவர் அந்த மனநிலை, அவங்களோட கட்சியோட கொள்கை அடிப்படை கோட்பாடுகள்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து அவர் தன்னை வந்து தளர்த்திக்கல, இங்கே வந்து தமிழன் தான் ஆளணும், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், ஆனால் இந்த மண்ணின் சொந்தர்களே ஆள வைப்போன்ற ஒரு கோட்பாடுனால அவர் விஜயை வரவேற்கிறார். தீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து வரவேற்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு கண்ணோட்டமும் இருக்குது இதில் வந்து எப்படின்னா, இப்போ சீமான் அவர்களுக்கு வந்து அதிக பவர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் விஜய் அவர்களுமே. அவங்களுக்குமே ரசிகர்கள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நம்ம ட்ரெண்டிங்லாம் பார்த்தோன்னா விஜய் அவர்களோட படம் வந்துச்சுன்னா சோஷியல் மீடியாலே வந்து நம்ம அடல் பறக்கிற அளவுக்கு ரசிகர்கள் பேசப்படுது, அதுவுமே சோஷியல் மீடியா. இவர் வந்து ஒரு வேளை எதிர்த்தாருனா, விஜய் எதிர்த்து எதாவது பேசினார்னா சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு இருக்க பவர் வந்து குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சீமானுக்கு இருக்கோ? என்ன சொல்கிறதுன்னா, இது ஒரு பழமொழியாக சொல்லலாம், ஏட்டு சுரக்கா கறி குதவாது, பள்ளிக்கணுக்கு புள்ளி குதவாதுன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களாம் வந்து சும்மா அந்த டைம் பாஸுக்கு தான், 4 ஹவருக்கு மேலே அது ஒரு பெரிய ட்ரெண்டிங் வராது, அந்த டைமிங் தான் அப்படியே இருப்பாங்க. பட்டு இவருக்குள்ள அவங்க கையில் இருக்கிற ரசிகர்கள், இவருங்க கையில் இருக்க தொண்டர்கள், அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த வித இதுவும் இருக்காது. ஏன்னா சாராம்சம் வேறு வேறையாக இருக்கும், இவரோட கோட்பாடு வேறு மாதிரி இருக்கும், இவரோட கோட்பாடு வேறு மாதிரி இருக்கும். ஒரு சட்டன் பீரியடுக்கு அப்புறம் என்னென்னா, இவருக்கு தேவைப்பட்டால் அண்ணங்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நான் வழித்தரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நான் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம்பி வரட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன், என்கிட்ட வரணும்னா வரட்டோன்ட்டு. ஆனால் யூரப் நம்ம இளைய தளபதி பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் போக மாட்டேன், அப்படி வந்தேன்னா தனிச்சு தான் வருவேன் அப்படின்ற மைண்டில் இருக்கலாம், அவங்க ரசிகர்களும் இருக்கலாம். அது வந்து ஒரு தடவை 2026 எலெக்ஷனோட அது அந்த நிமிஷத்தில் அந்த டைமில் என்ன நடக்குதோ, அந்த மனப்பான்மையில் அந்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்றது அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ஆயத்தம் ஆகிறது தான் இந்த வேலைகள்லாம் நடந்துட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போகிற கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சியாக இருக்குது. ஸோ முக்கால்வாசி இளைஞர்கள் தான் அவங்களுக்கு வந்து அதிக ஓட்டு, அது சீமான் அவர்களுமே சொல்கிறாங்க எங்களோட வந்து இளைஞர்கள் தான் அப்படி எங்களோட இது பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா விஜய் அவர்களோட ரசிகர்களுமே அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இப்போ விஜய் வந்து அவர்கள் வந்து இப்போ வந்து அரசியல் வந்துட்டாங்கன்னா அந்த ஓட்டு வந்து டோட்டலாக உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சீமான் அண்ணங்கிட்ட இருக்கிறவங்கலாம் வந்து அதாவது சாதாரண ஆளுங்க கிடையாது. ஏன்னா அவர் வந்து சேக்குவேராவிலிருந்து ப்ளூட்டோ, அதாவது அரசியல நிராகரிக்கிறேன்னா உன்னால் நிராகரிக்கப்பட வேண்டியவன் உன்னை அரசியல் பண்ணுவான். அவர் வந்து உரம் போட்டிருக்கார், உரம் போட்டு வளர்த்துருக்கிறதுனால அவர்கிட்டருந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இவர்கிட்ட ரசிகர்கள் இருக்கார், இவங்ககிட்டேருந்து அந்த உரத்தை இவர் ஒரு 10 வருஷமாக போட்டுட்ருக்கார். அவர் இன்னும் மைக்கை பிடிக்கல, மைக்கை பிடிச்சிட்டாருன்னா இவரோட பேச்சுகள், இவரோட வெளிப்பாடுகள் தான் எப்படி இருக்கும். அவர் கையில் மைக் வந்து ஒரு மணி நேரம் அவர் மைக்கை பிடிச்சி பேசிட்டாருனால கொஞ்சம் இதுதான். ஏன்னா உலகம் எப்படின்னா மாற்றத்தை நோக்கி தான் போகும், மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை நோக்கி போகிறப்போ அது வந்து புதுசாக நம்மளுக்கான தலைமை ஒருத்தன் வந்திருக்கிறான், அதனால நம்மளுக்கு இது வந்துருமா அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசாலாம் சோபிக்க முடியாது. உடனே எடுத்த உடனே ஓரளவாக போகலாம், அதாவது விஜயகாந்த் சார் போனார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி படிப்படியாக தான் போக முடியுமே கண்டி. அது கூட அவரோட நிலைப்பாடு, அந்த டைமில் சிச்சுவேஷனில் அவங்க எடுக்கிற முடிவுகள், அந்த டைமில் அந்த அரசியல் சூழ்நிலை, நாட்டில் இருக்க பிரச்சனை, அதை கையாளுற விதம், இதெல்லாம் இருக்குது. அரசியல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, இவருக்கு எதிர்ப்பு விஷயங்களும் வரும், எதிர்கேள்விகளும் வரும், அதை எப்படி கையாளுறாங்க, அதுதான் ஒரு தலைவனுக்கான பண்பு, அதை எப்படி கையாளுறாங்க, அது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜ தந்திரங்களை தெரிஞ்சு புரிஞ்சு அந்த அரசியல் நகர்வுகளை நகர்த்தினா கண்டிப்பா ஓரளவுக்கு மேல 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 வரலாம். ஆனா எடுத்த உடனே மேல வந்துட முடியாது, வளர்ந்து வளர்த்துக்கிட்டே போலாம்,
விஜயகாந்த் சார் மாதிரி வளர்த்து வளர்த்து தான் போய் அங்கே நிற்க முடியும். அது எந்த அளவுக்கு இவர் வந்து புத்தி சாதுரியமான ஒரு ராஜ ராஜ கலைகள் தெரிஞ்சு அதை பண்ணுறாரோ அதுதான் அவரோட என்ன சொல்கிறது அவுட்புட்டாக இருக்கும். நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாலுமே வந்து பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்கும். அது எதிர்ப்பு இல்லாமல் வந்தது வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள்னு சொல்லலாம். இப்போது ரஜினி வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து தமிழரே இல்லை, தமிழர் தான் தமிழர் ஆடணும், இவர் எப்படி ஆட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்த அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஒரு தலைவன்னாலே பேச்சு தான் முக்கியம், இவர் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் உட முடியாதால அவர் சரியாக பேசாமல் இருந்தார், ஆனால் ஊடகங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி இவர் வந்து பேசவே தெரியாது, வந்து எப்படி தலைவர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியில் எதிர்க்க ஆரம்பித்தாங்க இவரை. ஸோ விஜய் அவர்கள் வரும்போது இவருக்கு எந்த விதமான எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது யாராக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், கிங் ஸ்டார்னு ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு இப்படி போட்டு நான் அப்படியே சிஎம் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு பிஎம் ஆகிடுவேன், அப்படியெல்லாம் சும்மா ஒரு கேமரா வச்சாலே அடுத்தது அவங்க அரசியலில் பூந்துடணும், அதுக்கப்புறம் ஆகிடணும். எம்ஜிஆர் சாரும் சாதாரணமாக வரல, அந்த டைமில் அவருக்கும் 1008 பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் மக்கள் பலமாக இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி இந்த நவீன வளர்ச்சிகள் இல்லை, ஆனால் எம்ஜிஆர் சார் வந்து ஒரு பீரியடில் வந்து எல்லா படமும் ஹிட் ஆச்சு, பத்திரிகையாளர் இது ஆண்களோட சப்போர்ட் தான் அதிகமாக இருந்தது, பெண்கள் சப்போர்ட் இல்லை, இது நம்மளுக்கு பெரிய பலவீனம்னு சொல்லிட்டு அப்போது மதுரை வீரன் ஒரு படம் நடிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் பத்திரிகையாளர்களோட சப்போர்ட்லாம் தேவை, அதனால் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு எல்லாமே கொடுக்கறது, அந்த இது பேப்பரில் விளம்பரம், அதுக்கப்புறம் பெண்களுக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கப்புறம் அவரோட நடிப்பில் பார்த்திங்கன்னா வயசான அவங்களை அரவணைக்கிறது, தேடி போய் மனையில் நனைஞ்சிட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டியை தூக்குறது, இதெல்லாமே ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நடிப்புகை எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்த சிவாஜி என்ன பார்த்தீங்க, இவர் கட்சி உள்ளே வந்துட்டார், சும்மா இல்லை, அவரும் ஒரு 10 வருஷம் வந்து காங்கிரஸ்லேருந்து திமுக வந்து அங்கே வந்து பொருளாளராக இருந்து எல்லாமே பார்த்து அரசியல்லேருந்து எல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் புதுசாக கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் சிவாஜி சார் பார்த்தார், அவரும் காங்கிரஸ் காமராஜர் மாதிரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அவர் நின்று தொகுதியில் தோத்துருக்காரு. என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே எம்ஜிஆர் பாஸ் ஆகிட்டார் அப்படின்னு, அடுத்தது வந்து விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்த் வந்து அவரோட இப்போ வந்து அவர் இதுவாக இல்லை, ஆனால் விஜயகாந்த் சார் வந்தார் தான், அவரும் நல்லது செஞ்சார் தான், கருப்பு எம்ஜிஆர்னு பேர் வாங்கினார் தான், ஆனால் எதிர்கட்சி வரைக்கும் வந்தார் இல்லை. இன்றைக்கி அவர் நல்லா இருந்து அவரோட பேச்சு நல்லா இருந்தால் அவரோட தரம் எங்கே இருக்கணும், எல்லாருமே உலகத்தரமான ஒரு விஷயங்களாக இருந்திருக்கும் இல்லை. ஸோ அவராலையும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை தான், நம்ம வந்து கரெக்டாக இருக்கோம், பெரிசா பேசப்படுவோம், அவர் எந்த மாதிரி இடத்துல ரிஸ்க் எடுக்கிறாரு, எம்ஜிஆர்னா சிவாஜின்ற ஒரு ஜாம்பான் வச்சு எடுத்திருந்தாரு, ஆனால் விஜயகாந்த் அப்படி கிடையாது, எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, சரத்குமார் கட்சி வச்சிருக்காரு, ரஜினி அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, இருந்தும் உள்ள களத்தில் இறங்கி ஜெயிச்சு பெரிய எதிர்கட்சியாக வந்து நிற்கிற அளவுக்கு அந்த தெம்பு இருந்தது. ஸோ நீங்கள் வந்து மைனஸ் ஆனவங்களே பார்க்காதீங்க, உதாரணத்துக்கு டி ராஜேந்தர், சரத்குமார், இப்போ ரஜினி சார் வரல, ஊடகங்கள் பயங்கரமாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அதெல்லாம் பார்க்காதீங்க. விஜயகாந்த் சாராலையும் விஜயகாந்த் சார்னு ஒரு ஃப்ரேம் இருந்தாலே போதும், எம்ஜிஆர்னு ஒரு ஃப்ரேம், அந்த மாதிரி விஜய் சாருக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது, அவருக்கு பேச தெரியாமலாம் இல்லை, விஜயகாந்த் சார் கேமராவை பார்த்து எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரியான முக்கியமான விஷயங்களை இன்றைக்கும் கேமராவை பார்த்து பேசுகிறாரு விஜய் சார், அது அவங்க ஃபேன்ஸுக்கு ரீச் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டாருன்னா அவர் வந்து முழுமையாகவே சினிமாவை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வர மாதிரி இருக்கும், ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டோம்னா நம்மளோட இப்போ நம்ம வந்து ஒரு சேவை செய்ய போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டு சேவை வாழ்க்கையை நம்ம அதிகமாக செஞ்சால் தான் அதான் ஒரு தலைவனோட பண்பாக இருக்கும்ன்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே அப்படி தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம், அப்படி தான் நம்ம எல்லாருமே வளர்ந்தோம். ஸோ இப்போ வந்து இவர் வந்து சினிமாவும் பண்ணிக்கிட்டு சினிமான்றதுமே ஒரு பெரிய உலகம், அரசியல்றதுமே ஒரு பெரிய உலகம், இது ரெண்டுத்தையுமே வந்து தெராசில் வச்சு அவரால் ஈக்குவலாக பார்த்துக்க முடியுமா? நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா எம்ஜிஆர் சார் வந்து தலைவர் வந்து நடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் திமுகலையும் இருந்திருக்காரு, அப்போயே வந்து அவரோட படங்களில் வந்து சூரியனாக இருக்கட்டும், இல்லை இரட்டை இலையாக இருக்கட்டும், இல்லை ஏடிஎம்கே பார்டராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாமே காமிச்சிட்டு தான் இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு சட்டன் பொறுப்பு வந்ததுக்கப்புறம் தான் இல்லை மக்கள் சேவையே நம்மளுக்கு தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் இதில் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் விஜயகாந்த் சாரும் அவரோட 2-3 படங்கள் அதுக்கப்புறம் ஆரம்பித்து வந்தது, நல்லாவும் போச்சு, ஆனால் அப்பயும் அவரோட பார்டரில் அந்த ட்ரெஸ்லிங்கில் அப்படி இப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அவர் வந்து நம்மளுக்கு எதிர்கட்சி ஆகிட்டோம், இல்லை நம்மளுக்கு நல்ல இது வந்துச்சு, மக்கள் பணி தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். இதெல்லாம் வந்து ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுறப்போ நடக்கிற விஷயங்கள் தான்,
அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போது இவரும் வந்து எடுத்த உடனேலாம் போயிட முடியாது, நடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போது வந்து வெங்கட் பிரபு கிட்ட கொடுத்துருக்கிறதுக்கு காரணமும் அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டு வித்து பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி பாலிடிக்ஸ் சேர்ந்த ஒரு விஷயங்களாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி படங்களாக இருந்ததுன்னா அடுத்தடுத்து அந்த அடுத்த கட்டத்துக்கு மக்களை தயார் பண்ணுறதுக்கான படங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதை நடிக்கிறத நிறுத்த மாட்டாங்க. சட்டன் பிரீடுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அரசியலில் ஒரு அங்கீகாரம் கழிச்சதுக்கப்புறம் அதை தவிர்க்க முடியலன்றப்போ அந்த சினிமாவை விடுறதுக்கு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ மக்கள் இயக்கத்தில் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க? சார், அவங்க ஆரம்பித்த புதுசுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தானே புயல்னு ஒன்று வந்து இது கடலூரில் பயங்கரமாக அழிச்சிட்டு போச்சு. அந்த புயலில் தான் முதல் அவங்க இறங்கி வேலை செய்யணும். அதுக்கு முன்னாடியே செஞ்சுருக்காங்க, பட் அங்கே போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் அரிசி எல்லாமே இவர் சொன்னது காரணமாக இயக்கம் ஆரம்பிச்சிட்டாங்களே பண்ணணும்னு பயங்கரமாக பண்ணி, இவரம் போனதுக்கப்புறம் அங்கே கஷ்டப்பட்டு பயங்கரமாக வீடு உடைமைகள் எல்லாமே இழந்தவங்களுக்கு உணவு எல்லாமே இவர் கொடுக்க ஆரம்பித்தவொடனே அந்த இடத்துல உண்மையிலுமே ஒரு தலைமை உருவான மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அங்கே ஒரு ஷூட்டிங் ஏரியான்ல அங்கே ஒரு விழா நடந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு தலைமை நான் ரெகக்னைஸ் பண்ண முதல் இடம் அது. அந்த தானே போயில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இப்போதான் எல்லாருமே சொல்றாங்க இதோ ஜூன் 3ஆம் தேதி நடக்க போகுது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்பயே அவர் பண்ணியிருக்காரு 2011-16 பார்த்தீங்கன்னா இங்கே SJI கல்யாண மண்டபம், அவரோட ஓன் கல்யாண மண்டபம் அருணாச்சலம் ரோட்டில் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்திலேயே வந்து 10-12 தேர்ச்சி விட்டுற நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கெல்லாம் அவர் வந்து அப்பயே வந்து விருதுகள் வழங்கியிருக்காரு, காசோலைகள்லாம் வழங்கி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயம், கேரளாவில் ஒரு தடவை புயல் வந்தது பார்த்தீங்களா, அது அந்த புயலுக்கு இவர் போயிட்டு 7.5 லட்சம் கிட்டத்தட்ட 70 லட்சம் நினைக்கிறேன் இங்கேருந்து மொத்தமாக இது ரெடி பண்ணி அங்கே இருக்க விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக செயல்படுத்தினார். அது ஒரு பெரிய கேரளாவில் பெரிய அளவில் பேசப்பட்டது. பரவாயில்ல, ஒரு நடிகர் தமிழ்லேருந்து இவ்வளோ வந்து நம்மளுக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசப்பட்டது. ஏகப்பட்ட விஷயங்கள் சார், அதாவது ஒரு பொண்ணு நல்லா படித்தாங்க கோடம்பாக்கத்தில், ஃபாத்திமான்ற பொண்ணு, அவங்க அப்பா டீக்கரில் வேலை செய்கிறாரு, அதாவது +2 நல்ல மார்க் எடுத்தும் சேர முடியல. அவங்கள வந்து இது விஜய் மக்கள் இயக்கத்துக்கு வருது, அவர் பார்க்குறாங்க நீ இருங்க நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு கோடம்பாக்கத்தில் இருக்க பெரிய கல்லூரி மீனாட்சி காலேஜ்னு வச்சு அதில் பேசி அவங்க இவங்களே செலவில் சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கு தெரியாமையும் எவ்வளோ ஊர்களில் விஜய் மக்கள் இயக்கத்தில் அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி அழகாக வேலை செஞ்சுருக்காங்க. அதை மிகைப்படுத்தவும் இல்லை, அவங்க அதை விரும்பவும் இல்லை. இப்போ மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறாரு, மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து நின்னாரு. ஸோ அந்த நம்ம தூத்துக்குடியில் அந்த துப்பாக்கி சூழல இறந்தவங்க எல்லாரையும் போய் அவர் போய் பார்த்தாரு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டா அரசியலுக்கு வந்துடலாமா? ஸோ அரசியல் வரத்துக்கான ஒரு சில குவாலிட்டி இருக்கணும்ல, அந்த குவாலிட்டிலாம் அவருக்கு இருக்க நீங்கள் நம்புறீங்களா? அதுதான் சார், ஒரு தலைவருக்கு உண்டான அந்த தலைமை பண்பு இருக்கிறதுனால தான் அவர் இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. மற்றவங்கள மாதிரி சின்ன ஒரு சாப்பாடு பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போர்வை போத்தி அதை ஃபோட்டோ எடுத்து விடணும்ன்ட்டு அது மாதிரிலாம் இல்லை. அடிப்படை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்கும். விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து மக்கள் அதாவது இளைஞர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாரு, ஏழைகள் உணவில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காரு. ஏன்னா நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, சில பேர் வந்து இது வந்து திராவிட சித்தாந்தத்தில் வருமா, இல்லை தமிழர் சித்தாந்தத்தில் வருமா, தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் வந்துடுமா, இல்லை இந்துத்துவால வருமா, இல்லை எல்லாமே சேர்ந்த ஒரு சமத்துவ கொள்கையில் வருமா, உடன்பாட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு வருமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அவருக்குள்ளே இருக்க அரசியல் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் நல்லா படிக்கணும். இதை முதல்ல யார் இதை சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் தான். இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் வாழ்நாளே குழந்தைகளுக்காக செலவு பண்ணவர். ஸோ நேரும் அப்படி தான் இந்த மாதிரி இருக்கிற ஒரு அவரோட நிழலாக இந்த பண்ணிட்டுருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு உணவு, இது வந்து MGR அவர்கள் சத்துணவு திட்டத்தில் எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயம். இது ரெண்டுத்தையும் ஆரம்ப காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காரு இவர். என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து நம்ம மாலை போடணும், மரியாதை செலுத்தணும். இது வந்து நார்த் இந்தியாவில் இந்தியா பரவலாக இருக்கிற எல்லா ஏழ்மையான மக்களுக்கு மேலே வர வேண்டிய விஷயங்கள், புரட்சி தர வேண்டிய விஷயங்களையும் அதில் உள்ளடக்கியிருக்கிறாரு. ஸோ இப்போ ஒரு 28ஆம் தேதி இந்த போன வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன வாரம் 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக பட்டினி தினம். அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க,
எல்லாமே செய்யுங்க, ஒரு வேளை சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் இயக்கத்துக்கு எல்லாமே சொல்கிறார். ஸோ அவங்களும் செய்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள். இதுக்கு அடுத்த நிகழ்வு பாருங்கள், அவர் வந்து மதுரை வாயிலில் நடத்துகிற அந்த மீட்டிங்கை பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா படித்த பசங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் அதாவது விருதுகளும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ படிப்பையும் உணவையும் மெயினாக வச்சு இறங்குறாரு. எனக்கு தெரிஞ்சு காமராஜரையும் எம்ஜிஆரையும் முழுமையாக உள்ள உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த சித்தாந்தத்தில் தான் அவர் வராரா அப்படின்றத வருவாருன்றது என்னோட கணிப்பு. ஆனால் அவர் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணவே இல்லை நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பேசினாலும், யார் என்ன பேசினா எது சொன்னாலும், அந்த ஒத்த வார்த்தை அன்னைக்கு அவர் வாய் திறந்து சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விஷயங்கள் ஆயத்தம் ஆகிடுவாங்க. அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து அரசியல்ன்ற பிரச்சனைகள், ப்ரெஸ் மீட்டு, அந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்கும் அரசியல். நம்ம இந்த சூடு நிறைவுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரமாக நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.